ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தோட 97வது நாள் கூட்டு பிரார்த்தனை. நம்மளோட தெய்வம், நம்மளோட சாய் தான் இந்த ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையில், நம்ம இந்த கலியுக வாழ்க்கையில் நம்மளை ஒவ்வொரு தருணத்துலேயும் நாம் கூட இருக்க நம்பிக்கையை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத இந்த ஒரு உலகத்தில் நமக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து உதவி செய்துக்கிட்டு இருக்காரு. மன நிம்மதியை அவரும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் நம்ம செய்கிற ஒரு சில தவறுகள்னாலேயும், நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு சில செய்கிற தவறுகள்னாலேயும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சந்திச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே சரியாகுங்கிற நம்பிக்கையோடு நம்ம 97வது நாள் கூட்டு பிரார்த்தனையை தொடரலாம். நம்பிக்கையோடு கூட்டு பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம். இப்போ நான் சொல்கிறத நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாயோட அற்புதமான ஒரு பொன்மொழியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 108 முறை ஓம் செய்கிறோம் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சொல்லலாம். கருணை பெருங்கடலே, இப்போ உங்களோட பெயரை சொல்லிக்கோங்க. அடியேன் என்று உங்கள் பாத கமலங்களில் சரணாகதி அடைந்து உங்கள் பாதம் வணங்கி மனமுருகி பிரார்த்தித்து என் பிரார்த்தனையை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன். சாய்நாதா, தாங்கள் என் பிரார்த்தனையை அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுமாறு மனமுருகி பிரார்த்திக்கின்றேன். நான் இந்த ஜென்மத்தில் பட்ட துன்பங்களை எல்லாம் தங்கள் தெய்வீக அருள் கொண்டு விளக்கி என் வாழ்க்கையில் ஒளியேற்றிட மனமுருகி பிரார்த்திக்கின்றேன். நான் உளமாற யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் நினைத்தது இல்லை, செய்ததும் இல்லை. அப்படி என்னையும் அறியாமல் எவருக்கேனும் தீங்கு இழைத்து இருந்தால் அந்த பாவத்தினை தங்கள் கருணையினால் நீக்கிவிட இருகரம் கூப்பி பிரார்த்திக்கின்றேன். என் மனம் இப்போது தீய எண்ணங்கள் ஏதுமின்றி தூய்மையாக உள்ளது. ஆகவே தங்கள் பேரருள் என் மீது பட வேண்டும் என்று தங்கள் திருப்பாதங்களில் சரணடைந்து மனம் நிறைந்து முழு நம்பிக்கையோடு பிரார்த்திக்கின்றேன். எப்போது தங்கள் அருள் பார்வை என் மேல் விழுந்து விட்டதோ நான் தங்களுக்கு மனமுருகி சமர்ப்பித்த என் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் என்று மனதார நம்புகிறேன். என்றென்றும் தங்கள் அருளாசியில் சீரும் சிறப்புமாக வாழ தங்கள் திருவடிகளில் சரணடைந்து விட்டேன். ஜெயமுண்டாகட்டும், மங்களம். ஓம் சாய்ராம். அடுத்ததாக இப்போ நம்ம அற்புதமான நம்ம சாயோட ஒரு பொன்மொழியை கேட்டதுக்கப்புறமா 108 முறை ஓம் சாய்ராம் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்லலாம். இப்போ சாயோட பொன்மொழி, தனது நிலை பாராட்டப்பட்டாலும் அல்லது விமர்சிக்கப்பட்டாலும் வெற்றி பெற்றாலும் அல்லது தோல்வி அடைந்தாலும் தனது நற்பண்புகள் மற்றும் பழக்க வழக்கங்களில் உறுதியாக இருப்பவரே சிறந்த மனிதர். தனது நிலை பாராட்டப்பட்டாலும் அல்லது விமர்சிக்கப்பட்டாலும் வெற்றி பெற்றாலும் அல்லது தோல்வியடைந்தாலும் தனது நற்பண்புகள் மற்றும் பழக்க வழக்கங்களில் உறுதியாக இருப்பவரே சிறந்த மனிதர். ஓம் சாய்ராம். அடுத்ததாக இப்போ நம்ம 108 முறை ஓம் சாய்ராம் சொல்ல போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். சொல்ல முடியாதவங்க நம்பிக்கையோட முழுவதுமாக கேளுங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். ஓம் சாய்ராம், 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 ஓம்.
ஓம் சாய்ராம், 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 ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். இப்போ நம்ம 108 முறை ஓம் சாய்ராம் சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம சாய்கிட்ட சரணடைந்து அனைத்து கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம முழு மனதோடு சாயை நம்புவோம். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.